லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம பெல் பட்டன் அமைக்கிடுங்க. கோமலா ருசியான சமையல். நான் இப்போ வந்து உடுப்பிலாத்தி ஃபிஷ் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். கடல் மீன் இது வந்து தேவையானது வந்து நான் வந்து இங்கே பாருங்க 65 மசாலா போடுறேன். தேவையானது இது ஒரு அரை கிலோ இருக்கும் மீன், அதுக்கு தேவையான அளவு 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, புதினா வந்து தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், பாதி லெமனு. நம்ம வந்து இதில் பிழிஞ்சிக்கலாம், ஃபிஷ்ஷில் பிழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். சால்ட் ஏன்னா 65லேயே வந்து கொஞ்சம் சால்ட்டு இருக்கும் அந்த மசாலாவில், அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் பொடி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷில் போட்டு கலந்துக்கலாம். ஒரு 1/2 ஹவர் வந்து ஊறட்டும். நல்லா ஃபிஷ்ஷில் நல்லா கோட்டிங் ஆயிரும். ஊறிட்ட பிறகு நம்ம எடுத்து நம்ம வறுத்துற வேண்டியது தான். இப்போ வந்து ஆயில் வந்து சூடாகிறதுக்கு ஆயில் ஊற்றி வச்சிட்டேன். ஃபிஷ் வந்து 1/2 ஹவர் ஊறிடுச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம காரம் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ, ஆனால் 65 மசாலா யூஸ் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது 1/2 ஹவர் ஊறிடுச்சு. நம்ம வந்து இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போடலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லா டிப் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லா அதில் கோட்டிங் ஆகும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம், ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். மீன் வந்து பொறிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலையை பொறிச்சு அது மேலே நம்ம தூவிடலாம். இதில் ஸ்பெஷலே வந்து நம்ம புதினாவும் கருவேப்பிலையும் போடுறோம், அவ்வளோதான் ஸ்பெஷலு.
65 வந்து நம்ம தயிர் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும் எப்பவுமே தயிர்லாம் ஊற்றி நம்ம இது பண்ணக்கூடாது, வெறும் இந்த மாதிரி தான் போடணும். அதனால் வந்து நான் வந்து புதினாவும் கருவேப்பிலையும் போட்டு நான் வந்து 65 போட்டிருக்கேன். இந்த மாதிரி துண்டு மீன் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சாதாரண மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் உங்கள் இஷ்டம். ஆனால் மசாலா மட்டும் இந்த மாதிரி போட்டு வறுத்து பாருங்கள், நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. பாய்.